மேஜிக் வந்து மாயமா மந்திரமோ குடிச்சாத்த வேலையோ பேய் வேலையோ கிடையாது. மேஜிக் ஒரு என்டர்டெயின்மென்ட் இருக்கு. எதுவும் கேரண்டி கொடுக்குறீங்களா? கேரண்டி கொடுக்க முடியாதா? சரி சரி, ஒன் டைம் சால் போட்டுருக்கோம். யாரும் வெயிட் லாஸ் பண்ற இண்டஸ்ட்ரி வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஹாய் நண்பா, அறந்தாங்கில இப்போ நானும் என் மச்சானும் வெள்ளை மாளிகை பொருட்காட்சி பார்க்க போய்கிட்டு இருக்கோம் நண்பா. போகிற வழியில் மச்சான் ரொம்ப பசிக்கின்றாரு, நம்ம பார்த்துட்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டேன். அதுக்குள்ளே பாப்பீஸ் பேக்கரியை பார்த்துட்டாரு மச்சான். இப்போ பாருங்கள், உள்ளே நின்று வெளியே வர்றாரு. என்னையும் கூப்பிட்டாரு. உள்ளே போய் நான் பார்த்தேன். விதவிதமான கேக்ஸு அழகாக இருந்துச்சு. பார்க்கும் போது சாப்பிட தோன்றுச்சு. அதுக்கப்புறம் பப்ஸு வகைகள் நிறையா இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அங்கே உள்ள நண்பர்கள் நல்லா சர்வ் பண்ணாங்க, அருமையாக இருக்குங்க. வாங்க அப்படியே நம்ம வந்து பொருட்காட்சியை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்படியே ஃப்ரெண்டில் பார்த்தா அபு மெடிக்கல் அறந்தாங்கி, நட்பவி கிரியேட்ஸ் வீட்டு உபய பொருள் கண்காட்சி, தாலிப் ஜுவல்லரி அறந்தாங்கி இப்படி நம்மளை வரவேற்கிறாங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம கொஞ்சம் ஏர்லியாக வந்தாச்சுங்க வீடியோ எடுக்கிறதுக்காக. அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரீயாக எடுக்கலாம், இல்லைனா கூட்டத்தில் நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரிபிளாக இருக்கும். அப்புறம் நான் மச்சான்கிட்ட பேசிக்கிட்டே வந்தேன், நுழைவு கட்டினா 40 ரூபா கொடுக்குறோம், இது ஒர்த்தாக இருக்குமா இல்லையா நம்ம பார்ப்போம். இதை நீங்களும் பாருங்கள், கடைசி வரையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். கடைசியில் நான் சொல்கிறேன் இது ஒர்த்தா ஒர்த்து இல்லையான்னு. பார்க்கிங்கில் நல்லா லைட் வைசிங்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் வசதியெலாம் நல்லா விசாலமாக இருக்குங்க. எத்தனை பைக்கு எத்தனை கார் வேணுமாலும் நிறுத்தலாம். உள்ளே நுழையும் போதே இந்த கிங்காங் குறியெலாம் நம்மளை கம்பீரமாக வரவேற்குது. வாங்க போய் பார்ப்போம் உள்ளே. அப்படியே பார்த்தோம்னா இந்த வெள்ளை மாளிகையோட தோட்டம் ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப பாடுபட்டு இதை செஞ்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பாருங்கள் அந்த வெள்ளை மாளிகையோட தோட்டம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த செட்டு ரொம்ப நீளமாக போட்டிருக்காங்க, நீங்களே பாருங்கள் நண்பர்களே எவ்வளோ நீளமாக போய்கிட்டு இருக்கு. இந்த கேப்பில் போய் மச்சான் 2 டிக்கெட்டு நமக்கு வாங்கிட்டு வந்துட்டாப்புல. அடிஷ்னலாக ஒரு தகவல் நமக்கு சொல்கிறாங்க, ஸ்கூல் மாணவ மாணவிகளுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் அவங்க டிக்கெட் கொடுக்குறாங்க. ஆஃப் ப்ரைஸு எப்படின்னா நமக்கெல்லாம் 40 ரூபீஸ்னால் அவங்களுக்கு 20 ரூபீஸ். அது நம்ம வந்து இங்கே நேரடியாக வாங்க முடியாது, உங்கள் ஸ்கூலுக்கு வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை பற்றி நான் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் லிங்க் வைக்கிறேன், பார்த்துக்கிறேங்க. மச்சான் நுழைவாயில் டிக்கெட் கொடுத்துட்டா இப்போ நம்ம உள்ளே நுழையிறோம். பாருங்கள் உள்ளே நுழைஞ்சாச்சு. தம்பி மாருங்க நம்ம சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. உள்ளே நுழைஞ்சதுமே ஃபர்னிச்சர் கம்பெனி சோஃபா செட்டு கட்டில் மெத்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க கம்பெனி பேர் இமேஜ் ஹீ லுக்கு. அவங்கள்ட்ட விசாரிப்போம் எதோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்குமா, எந்த மாதிரி கொடுக்குறீங்க, இங்கே வர்ற வாடிக்கு என்ன ரேட்டு. ஃபர்னிச்சர் வந்து ஜாமான் கொடுக்கோம், 24,000 இருந்து 25,000 நேரம் வந்தா ரேட்டு குறைப்பீங்களா? இல்ல இல்ல, நாங்க 46,000 கம்மி பண்ணிருக்கோம். ஆபீஸ்ல போட்டு குறைச்சு தான் குடுக்கறீங்க? குறைச்சு தான் குடுக்கறீங்க, குறைக்க முடியாது. உங்க பிரான்ச் வந்து மெட்ராஸ்ல இருக்கு, நல்ல தரமா இருக்கு. எதுவும் கேரண்டி குடுக்கறீங்களா? கேரண்டி குடுக்க முடியாதா? சரி சரி, ஒன் டைம் இதுதான். சரி சரி சரி. அப்படியே பர்னிச்சரை முடிச்சுட்டு வந்து பார்த்தா தாஜ்மஹால் செட்டு போட்டிருக்காங்க, நல்லா மெனக்கட்டு போட்டிருக்காங்க. இது செல்ஃபி எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், நல்லா அருமையாக இருக்குது. அதை ஏறி போய் பக்கத்தில் போய் எடுக்கலாம். ஒவ்வொரு வியூவாக பாருங்கள், நல்லா லைட்டு போட்டிருக்காங்க, ஜோடிச்சிருக்காங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா லேடிஸ்க்கான பேன்சி பொருட்கள் எல்லாமே வகை வகையாக இருக்குங்க. ஜல்லி முட்டாய், கலர் கலர் முட்டாய்கள் இருக்குது, சிப்ஸு, வடகம், அப்பளம் எல்லாமே வரிசையாக அடிக்கியிருக்காங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தோம்னா 10 ரூபா பொருட்கள் விற்கிற கடை இருக்குது. 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா, இப்படியே வரிசையாக 100 ரூபா வரையும் போதுங்க. நமக்கு ஏதாவது ஒரு கேட்டகரியில் நமக்கு தேவையான பொருள் கண்டிப்பாக அமையும். இந்த கடை ரொம்ப நல்லா நீளமாக போகுதுங்க, போய் அப்படியே வளையுது. இல்லை நிறையா பொருட்கள் வச்சுருக்காங்க. மச்சான்கிட்ட சொன்னேன் ஏதாவது ஒரு நல்ல பொருளாக எடுங்க நம்ம பார்ப்போம், அது எதுவும் வித்தியாசமாக இருந்தால் நம்ம இதில் காமிப்போம் அப்படின்னா அவர் வேகமாக போயிட்டார். நானும் அவரை பின்தொடர்ந்து வந்துட்டேங்க. 60, 100 இப்படி வரிசையாக பொருட்கள் வச்சுருக்காங்க. நமக்கு எந்த கேட்டகரியில் வேணுமாலும் வாங்கிக்கலாம். 10 ரூபாயில் வந்து பொருள் கிடைக்குதுங்க.
இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியே வருவோம், என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா ஸ்வீட்கார்ன், பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய் எல்லாமே வரிசையாக வைக்கிறாங்க, சிறுவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே வந்தோம்னா இங்கே காப்பி மங்கில் பிரிண்ட் போட்டு கொடுக்குறாங்க, ஃபோட்டா நம்ம கேட்குற என்னமோ போட்டு கொடுக்குறாங்க, அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, 250 ரூபா ஒரு இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தோம்னா வெயிட் லாஸ் கேம் போட்டிருக்கார் மிஸ்டர் செல்வி சதாசிதம், அவர் ஏதோ சொல்ல விரும்புகிறாங்க. அரந்தாங்கி பஸ் ஸ்டாண்டில் கல்லுப்பட்டுருக்கீங்களே, அங்கே போய் வெயிட் லாஸ் கேம்பெயின் நடத்திருக்கோம், அதுக்கான ஸ்டால் போட்டிருக்கோம், யாரும் வெயிட் லாஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் கூட அங்கே வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா ராட்டணம், சிறுவர்களுக்கான விளையாட்டு திட்டல் எல்லாமே இந்த சைடு தாங்க இருக்குது. அப்படியே பாருங்கள் ஒவ்வொன்றா. பலூன் விளையாட்டு, 3D ஷோ எல்லாம் இந்த சைடு நடக்குதுங்க. அப்படியே பார்த்தோம்னா மிளகா பச்சி, காலிஃப்ளவர் பக்கோடா, வெங்காய பச்சி, பச்சி, ஐஸ் கோலா, இப்படி வரிசையாக இந்த ஸ்டாலில் எல்லாமே ஒரே ஸ்டாலில் அப்படியே வரிசையாக கிடைக்குதுங்க. ரொம்ப நீளமான ஸ்டாலு. டெல்லி அப்பளம்லாம் ஒன்றும் தயாராகலை, நம்ம ரொம்ப ஏர்லியாக வந்துட்டோமா, அப்போ தான் எல்லாமே தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொலம்பஸ் ராட்டணம், ஜெயிண்ட் வீல், பிரேக் டான்ஸ் ராட்டினம், இப்படி பல வகையான ராட்டினங்கள் இருக்குங்க. அப்படியே வந்தோம்னா இங்கே பானிபூரி பட்டிஞ்சோராக வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. பெல்பூரி எப்போதுமே இந்த இடத்துல மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறாங்க பாருங்கள். இது சிறுவர்களுக்கான படகு சவாரி பாருங்கள், எவ்வளோ அழகாக சிறுவர்கள் விளையாடுறாங்க. இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ, நான் என்ன பார்த்தேனோ என்ன கேட்டேனோ அதை தான் இதில் காட்டியிருக்கிறேன். எந்த ஒரு விஷயத்துக்கும் சேனல் பொறுப்பாகாது, எதாக இருந்தாலும் ஓன் டிசிஷன் எடுத்துக்கிறேங்க. வாங்க இந்த ராட்டனும் கொஞ்சம் பார்ப்போம் கொஞ்சம் நேரம், அதன் பிறகு மேஜிக் மேடிடம் சில விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. மேஜிக் வந்து மாயமாக மந்திரமோ குடிச்சாத்த வேலையோ பேய் வேலையோ கிடையாது. மேஜிக் ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு, உங்களை சந்தோஷப்படுத்துக்கிறதாக தான் நாங்கள் வந்திருக்கோம். மேஜிக்கை வந்து பாருங்க, மேஜிக் ரசிங்க, மேஜிக் நீங்கள் எவ்வளோ ரசிக்கிறீங்களோ அதில் நாங்கள் ஆர்வமாக மேஜிக் பண்ணுவோம். மேஜிக் ஒரு மேஜிக்கும் நாங்கள் இப்போ வச்சிருக்கோம் உங்களுக்காக, காண்பதற்காக. ஒரு மேஜிக் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும், எங்கள் மேஜிக் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக. வாங்க என்ஜாய் பண்ணுங்க, அருந்தா இங்கே பொருட்காட்சிக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி என் யூடியூப் சேனல் இருக்கு அலிபாபா மேஜிக்னு, அதில் பாருங்க, அதில் ஒரு புது புதுசாக மேஜிக் ஐட்டம் வரும். இன்னும் ஒன்று குக் வித் மேஜிக்னு இன்னொன்று அடுத்த ஒரு மாதத்தில் நான் தொடங்க போறேன். அந்த மேஜிக் நீங்க பாருங்க, குக் பண்றதை பாருங்க, மேஜிக் பாருங்க, சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்னன்னா, நீங்க வந்து மேஜிக் ரசிங்க, மேஜிக் கேள்வி கேட்காதீங்க. மேஜிக்ங்கிறது ரசிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்க தவிர கேள்வி கேட்க கிடையாது. மேஜிக் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும். இன்னொன்று, நீங்க பார்க்க பார்க்க தான் எங்களுக்கு ஆர்வம் வரும், ஆனால் மேஜிக் ரசிக்கும் போது கொஞ்சம் கை தட்டுங்க, அப்போ எங்களுக்கு ஆர்வம் வரும். தேங்க்யூ. அண்ணன் ஒரு அழகாக விளக்கம் கொடுத்தாரு, மேஜிக்கை வந்து பாருங்க, கேள்வி கேட்காதீங்க, சூப்பர். பொருட்காட்சி ஆரம்பத்தில் மச்சாங்கிட்ட பேசிக்கிட்டு வந்தேன், நுழைவு கட்டினா 40 ரூபா ஒருத்தா அப்படின்னு. பொதுவாக அந்த மேஜிக் ஷோ நம்ம வந்து பார்த்தோம்னா 50 ரூபா 60 ரூபா இப்படி நம்ம பே பண்ணி பார்க்குற மாதிரி வரும், ஆனால் நமக்கு வந்து அது ஃப்ரீயாக கிடைக்குது, அதனால இது வந்து ஒர்த்து தாங்க, டபுள் ஒர்த்து தாங்க. இந்த பொருட்காட்சியில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.